ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால், என்ன இன்றைக்கி நான் லஞ்ச் மெனு பண்ணியிருக்கேன்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்கு போனால் டக்குன்னு என்னடா சமைச்சிட்டு வெளியில் வருவோம் தான் யோசிப்போம். அதே மாதிரி ரொம்பவே ஈஸியான லஞ்ச் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், வெரைட்டி ரைஸ். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சேப்பங்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வானல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து சேப்பங்கிழங்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து மசாலாலாம் சேர்க்குறப்ப சிக்கன் நம்ம வறுக்கிற பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். எப்பயுமே நம்ம சமையலில் கிழங்கு சேர்க்குறப்போ முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம். இந்த பெருங்காயம் சேர்த்திங்கன்னா வாய்வு வந்து ஆகாமல் இருக்கும். முக்கியமாக வாய்வு தன்மை இல்லாமல் இருக்கணும்னா எந்த கிழங்கு சேர்த்தாலும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு சமைங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த சேப்பங்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது மட்டும் நல்லா வதங்கட்டும்னு விட்டுடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கிழங்கு. இப்போ சேப்பங்கிழங்கு ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் தயிருக்கு தாளிக்கிறேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செகுந்ததுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தயிரில் எடுத்து சேர்த்துடலாம். சாதத்தை முன்னாடி நான் வானலில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தயிர் சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு மட்டும் சாதத்தை நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்துக்கோங்க. சாதம் வந்து ரொம்ப விரையாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாதத்தை உடைச்சி விடுங்க. தை சாதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ கடைசி கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சாதத்தை நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தை சாதம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா அந்த வானலை கழுவிட்டு திருப்பி சாதத்தை ஆற விடுங்க. லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா செவரட்டும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நான் எலுமிச்சை பழத்தை முன்னாடியே புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எலுமிச்சை பழத்தை ஜூஸை சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழ ஜூஸை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை டப்புன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எலுமிச்சை பழ ஜூஸை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லெமன் ரைஸை கலந்துக்கலாம்.
தயிர் சாதம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறமா வானலில் நல்லா கழுவிட்டு லெமன் ரைஸ்க்கு சாதத்தை ஆற வச்சுருந்தேன். இப்போ லெமன் ரைஸை வந்து கலந்துக்கலாம். எப்பயுமே சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சாதத்தை கலரணும். லெமன் ரைஸுக்கு புளி சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கெலாம் சாதம் வந்து நல்லா விறையாக இருக்கணும். இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் இப்பயே சேர்த்துருங்க. தேங்காய் சாதத்துக்கும் லெமன் ரைஸுக்கும் நான் வேர்க்கடலை வந்து வறுத்து அது மேலேருந்து தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலையை சேர்க்குறப்போ. அதனால் இதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலையை இப்போ நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே லெமன் ரைஸ்க்கு அப்புறம் புளியோதரைக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சாதத்துக்கெலாம் வேர்க்கடலை முந்திரியெலாம் வறுத்து போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த வானலை கழுவிட்டு இப்போ தேங்காய் சாதம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருந்தேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1-2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா சிவரட்டும். இப்ப காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை இப்ப சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் முழு தேங்காவை கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜார்லேயே துருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காவுடைய கலர் லைட்டாக மாறட்டும். தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் சாதத்தை ஆற வச்சிருந்தேன், அந்த சாதத்தை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம லெமன் ரைஸ்க்கு கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்துருந்தோம். இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கெல்லாம் வேர்க்கடலை சேர்க்கிறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தேங்காய் சாதத்துல வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ வாங்க நம்ம சேப்பங்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பு ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேப்பங்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 3 விதமான வெரைட்டி ரைஸ் ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, மாங்காய் ஊறுகாய். அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம டக்குன்னு கிச்சனில் போய் ரெடி பண்ணியாச்சு 3 விதமான வெரைட்டி ரைஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு தாங்க.